யோ இன்ஸ்பெக்டர், முதல்ல நாங்க வந்து சொன்னோம், நீ கேட்கல. இப்ப எம்பி வந்திருக்காங்க, எங்க ஆளுங்களை திறந்து விட சொல்லு. உட்காருங்க மேடம். முதல்ல எங்க ஆளுங்களை திறந்து விட சொல்லியா? என்ன மேடம், இவங்க கலாட்டா பண்றதுக்காகவே வந்திருக்காங்களா? அவங்கள என்ன கேக்குற? முதல்ல இவங்களை திறந்து விட சொல்லு, இல்ல நாளைக்கு இந்த ஸ்டேஷன்ல நீ இல்ல. இத பாரு, இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் இல்ல. நேர்மையா நடந்ததுக்காக 3 மாசத்துல 6 ஊருக்கு மாறினவனா? மேடம், சட்டம் என்னவோ அதை தான் நான் செஞ்சேன். என்ன செஞ்சிருக்கீங்க? என் கட்சிக்காரங்க மேல போய் கேஸ் போட்டு உள்ள வச்சிருக்கீங்க. மேடம் ப்ளீஸ், நான் சொல்றத கேட்டுட்டு பேசுங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க சொல்ல வேணாம், அவங்களுக்கு நான் சொல்றேன். எம்எல்ஏ எம்பி எல்லாம் தொகுதி பக்கம் போறீங்களோ இல்லையோ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு மட்டும் தவறாம வந்துருவீங்க. நேர்மையா நடக்கிற அதிகாரிகளை மிரட்டுவீங்க, அவங்களை நேர்மையாவும் இருக்க விட மாட்டீங்க. தேவையில்லையா? நாங்க சொல்றத கேட்காத போலீஸ்காரங்க எங்களுக்கு தேவையில்லை. இப்ப அவங்களை விடல, விளாட்டா பண்ணுவோம், கடையை உடப்போம், பஸ் கொளுத்துவோம். என்னது பஸ் கொளுத்துவியா? பஸ் என்ன, உங்க அப்பா விட்டு சொத்தா? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா பஸ் எரிப்பீங்க, கடையை உடப்பீங்க, இருக்கிறதெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போவீங்க. உங்க கட்சி எரிச்சா அறப்போராட்டம், அடுத்த கட்சிக்காரங்க எரிச்சா அராஜகம். எல்லாரும் சேர்ந்து மக்களை மடையனாக்குறீங்க. உங்க ஆளுங்களை வெளியே விட சொல்றீங்களே, அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? ஒரு பொண்ணோட தாலியை பறிச்சவங்களுக்கு ஒரு பொண்ணை வக்காலத்து வாங்குறீங்க. நம்ம நாட்டு பொண்ணுங்க தாலியை வெறும் கயிறா நினைக்கிறது இல்ல, உயிரா நினைக்கிறாங்க. சாரி இன்ஸ்பெக்டர், நடந்தது என்னன்னு சரியா தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு நான் இங்க வந்துட்டேன். சட்டப்படி அவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நீங்க எடுக்கலாம். என்ன, எதுக்கு வந்தீங்க? சினிமாவில டூயட் பாடிட்டு இருந்த ஒண்ணை அரசியல் கொண்டாந்து எம்பி ஆக்கணும். இங்க நாங்க சொல்றபடி தான் நீ கேட்கணும். டெல்லியில நாங்க சொல்றபடி தான் நீ கைய தூக்கணும். உன் இஷ்டத்துக்கு நடக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு கட்சி நடத்தல. நீ ஒரு எம்எல்ஏ, நான் ஒரு எம்பி, என்னையே மிரட்டறியா? மந்திரிகளே என்ன பார்த்து பயந்து ஓடுவானுங்க, என்ன பார்த்து நீ சாதாரண எம்எல்ஏங்கற. போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஆளுங்க மேல ஏன் ஆக்ஷன் எடுக்க சொன்னாங்கன்னு கேளுங்க. நம்ம கட்சிக்காரங்கிறதுக்காக கொலகாரனே, அராஜகம் பண்றவனே, ஒரு பொண்ணோட தாலியை பறிச்சவனே விடுதலை பண்ண சொல்றீங்களா? நேவா, இந்த திலகவதி அந்த தப்ப பண்ணவே மாட்டான். நீ எம்பி ஆகணுங்கிறதுக்காக எலெக்ஷன் நேரத்துல எதிர்கட்சிக்காரங்க 8 பேரை கொன்னமே, அப்ப என்ன பண்ண? 8 பெண்களுடைய தாலி அறுந்து போச்சே, அப்ப என்ன பண்ண? அராஜகம்னு சொல்றியே, உன்னை தோக்கடிக்க நினைச்சவங்கள கைய வெட்டியிருக்கோம், காலை வெட்டியிருக்கோம், ஏன் தலைய வெட்டியிருக்கோம், அப்ப என்ன பண்ண? எம்பி பதவியே வேணாம்னு போயிட்டியா? இப்படி நியாயம் பேசுற நீ, பேசாம நடிச்சிட்டு போக வேண்டியானே, ஏன் அரசியலுக்கு வந்த? நம்மள இம்சை பண்ணதா? என்ன நம்பற, உங்களுக்கு நல்லது பண்ண தான அரசியலுக்கு வந்தேன். பண்ணு, நல்லா பண்ணு. நீ எவ்வளவு நாள் அரசியல் இருப்பன்னு பார்க்க தானே போறே? பாக்குறேன். ஏய், ஏடா என்ன நின்னுகிட்டு போகறடா? பாத்தியாமா அவனுக்கு என்ன சொல்லிட்டு போறானுன்னு? இதுக்கெல்லாம் நான் அப்பவே சொன்னேன், உனக்கு அரசியலே வேண்டான்னு. நீ கேக்கல. ஒரு நேர்மையான அரசியல்வாதியை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு சினிமா நடிகால் தான் முடிய நினைச்சு உன்னை நிறுத்தினானுங்க. அவனுக்கு ஆசை நிறைவேறி போச்சு. ஆனா ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற உன் ஆசை தான் நிறைவேறல. நிறைவேறாது, நிறைவேற விடவும் மாட்டாங்க. அப்பா, அப்பா, நடிகைதானே நினைக்காதீங்க, நடத்தி காட்டுறேன். உங்க புருஷனை கொலை பண்ணிட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, அது எவனா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். கம்ப்ளைண்ட் எழுதி வாங்க, போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறியா? முதல்ல நீ எங்க கட்சிக்காரனுக்கு தான் சர்வன்ட், அப்புறம் தான் பப்ளிக் சர்வன்ட், தெரியுமா உனக்கு? கொற்ற மலையில குடைய புடிச்சு மந்திரி நிக்கிறீங்க, என் கடமையை செய்ய விடாம தடுக்கிறீங்க. அப்போ இந்த கொலையை செஞ்சது உங்க ஆளுங்களா? கொலையை பண்ணது என் மகன் தான். இப்ப என்ன பண்ண போற? நீங்களே பண்ணியிருந்தாலும் நான் விட மாட்டேன். காக்கி சட்டைக்கு களங்க ஏற்படுத்துற மாதிரி ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருக்கான்,
நீங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. புருஷன் தான் போயிட்டான், பொம்பளையா லட்சணமா பொட்டழிச்சிட்டு வீட்டுல உட்காராம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். தப்ப கிளம்ப இவ இந்த ஊர்லயே இருக்க கூடாது. எங்க கொண்டு போறது? வீட்டுக்கு கொண்டு போறது. யாரா கண்ணு தெரியாதவ திண்டிவனம் போனா திண்டுக்கல் போனாங்க ஓலி. இது அந்த பொண்ணோட குழந்தை, என்னங்க பண்றது? ஆறு தடவை எம்எல்ஏவா இருக்கேன், ஒரு குழந்தை கூட இல்ல. இத நான் வளர்த்துக்கிறேன். கொண்டு போய் குப்பத்துள்ள போடியா? என்னையா யோசிக்கிறேன்? ஏழைங்க எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும், அப்பதான் நமக்கு ஓட்டு போடுவாங்க. போயா எங்க பேச்ச கேட்காத அதிகாரிங்க, எங்களுக்கு எதிராக நடக்கிற அதிகாரிங்க, எவனையும் உயிரோட விட மாட்டோம். கள்ளச்சாராயம் காய்ச்சற கோஷ்டிய பிடிக்க போன இவனை அவங்களே அடிச்சு கொன்னுட்டானுங்க அப்படின்னு நீங்க எல்லாம் சாட்சி சொல்லணும். இல்ல உங்க எல்லாருக்கும் இவன் கதிதான். பாப்பா என்ன வேணும்? இந்த குழந்தையோட அப்பா இறந்துட்டாரு. அப்ப செத்தா அநாத ஆசிரமத்துக்கு எடுத்துருப்பாங்க. இங்கே வந்தீங்க? கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்டா? ரெண்டு கண்ணும் தெரியாத அந்த அப்பாவிய காரியத்தை கொலை பண்ணிட்டான் மந்திரி மகன். ஓ அந்த கேஸா? அது ஆக்சிடென்ட் கேஸ். ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபைல மட்டுமா? ஒரு நேர்மையான இன்ஸ்பெக்டர் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அவங்க சொல்றத கேக்குறதுக்காக உங்களை இங்க அப்பாயின் பண்ணிருக்காங்க. இத்தனையும் ஒரே நாள்ல. அரசாங்கம் சுறுசுறுப்பா செயல்படுறத நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஆமாமா, கொலை பண்ணது மந்திரி மகனாச்சு, சுறுசுறுப்பா தான் இருப்பாங்க. மிஸ்டர் நீங்க என்னதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒண்ணு நடக்க போறதில்ல. பல பேர் பாக்குறப்ப நடந்த கொலை, அதனால இந்த கேஸ நானும் விட போறதில்ல. பார்த்தவங்களை விசாரிச்சா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த போட்டோவில் இருக்கிறவர் ஒரு கொலை பண்ணிட்டதா இவர் சொல்றார். யாராவது பாத்தீங்களா இவரை? தெரியுமா? நீ பாத்திருக்கிய? தெரியாது சார். நேர்ல பார்த்தவங்க சாட்சி சொல்லாம உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த கொலையை நான் பார்த்தேன். மந்திரி மகன் தான் கொலை செஞ்சாருன்னு கோர்ட்ல வந்து சாட்சி சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? தைரியம் இருக்கிறதுனாலதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்தேன். உங்க பேரு? சங்கர். என்ன வேலை பாக்குறீங்க? சமையல் வேலை. நாளைக்கு எங்க இருப்பீங்க? விஜயா கல்யாண மண்டபத்துல. Ha 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 ha!
காசு வந்து கலாட்டப்பட்டேன். எல்லாரும் பாத்து சும்மா அடிக்கிறீங்க. எவ்வளவு வரதட்சணை வாங்கின? எவ்வளவுடா வாங்கின? 2 லட்சம். இந்த நாட்டுல பொண்ண பெத்தவனை கஷ்டப்படுத்தி வரதட்சணை வாங்குறவன்லாம் யோகியன், கத்திய காட்டுறவன் அயோக்கியனா? இந்த நாடு உருப்பிடுமா? ஏற உருப்பிடவே உருப்பிடாது. ஏப்பண்ணாவது போலீஸுக்கு போன் பண்ணீங்க அப்படின்னால நான் மறக்க மாட்டேன். தில்ல இருக்கிறவன் பண்ணிக்கோ. சொல்ல போற வா, வா கோப்பாமாவனே, வா 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 குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் போலீஸ்காரங்க மட்டும் நினைச்சா பத்தாது, பொதுமக்களும் ஒத்துழைக்கணும். இவர் தான் கொலையாளின்னு ஒரு சமையல்காரன் மட்டும்தான் சொன்னான், வேற எவனும் சொல்லலையே. எப்படி சொல்லுவான்? சொல்றவனுக்கு இந்த நாட்டுல என்ன பாதுகாப்பு இருக்கு? நான் மட்டும் இல்லைன்னா சாட்சி சொல்லுவேன்னு சொன்ன சமையல்கார சங்கரை கொலை பண்ணிருப்பான். அவன் செத்துருந்தா அவன் குடும்பத்தை உங்க டிபார்ட்மெண்ட் காப்பாத்துமா? அவனோட 4 தங்கச்சிகளுக்கும் உங்க டிபார்ட்மெண்ட் கல்யாணம் பண்ணி வைக்குமா? இன்ஸ்பெக்டர், எப்ப உங்க போலீஸ் சாட்சி சொல்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குமோ, எப்ப உங்க கோர்ட்டு அலைய வைக்காம தீர்ப்ப சொல்லுமோ, அப்பதான் ஜனங்களும் சாட்சி சொல்ல வருவாங்க. எப்ப மந்திரிக்கு பயப்படாம மனசாட்சிக்கு பயப்படுறீங்களோ அப்பதான் ஜனங்களும் பயப்படாம வருவாங்க. அப்படி ஒரு நிலைமை வர்ற வரைக்கும் மந்திரி மக மேல ஆக்ஷன் எடுக்க என்னால முடியாது. எடுக்க முடியாதவன் ஏன் இந்த வேலைக்கு வந்த? தைரியம் இருக்கிறவன், நேர்மையா நடக்கிறவன் தான் போலீஸ் வேலைக்கு வரணும். சுருக்கமா சொன்னா சுத்தமான ஆம்பளை தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே வரணும். அப்படி முடியாதவங்க பெட்டிக்கடை வச்சு பொழைக்கலாம்னு சொல்றீங்க. கரெக்ட் கரெக்ட். நீங்க பெரிய இடத்து பிள்ளைங்கிறதுனால ரொம்ப பேசுறீங்க. இவர் கொலை பண்ண ட்ரை பண்ணதை நீங்க பாத்துருந்தா பேசாம கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருப்பாங்க.
எழுதி கொடுக்கிறேன். என் உயிருக்கு பாதுகாப்பு வேணும். நான் போற இடமெல்லாம் போலீஸ் வரணும். என்னை சுத்தி எப்பவும் துப்பாக்கி ஏந்தின போலீஸ் இருக்கணும். உங்களால செஞ்சு கொடுக்க முடியுமா? இவருக்கு பாதுகாப்பா? இவரை பாதுகாக்க வேண்டியதா நம்மட டூட்டி. வெயிலை பத்தியோ மழையை பத்தியோ நம்ம குடும்பத்தை பத்தியோ கவலைப்படாம வேலை பார்க்கறதா நம்ம போலீஸ்காரோட தலையெழுத்து. ஜாக்கிரதையா இருக்கணும். யோ, இந்த சுண்டல் விக்கிறவெல்லாம் உள்ள விட்டுறாத, பாம்பு வச்சிருப்பாங்க. இப்ப காத்து வாங்க, பீச்சுக்கு வந்திருக்காரு சார். ஆமாமா, தேவையான போலீஸ் பாதுகாப்புலாம் போட்டிருக்கேன். இப்ப கால ஆட்டிக்கிட்டு இருக்காரு சார். அவரு கால அவர் ஆட்டுறாரு, நான் என்ன சார் செய்ய முடியும்? இன்ஸ்பெக்டர் சார், இது வர சார், சீக்கிரம் வாங்க சார். இப்ப நான் குதிரை ஏறணும். நல்லா ஏறுங்க, எப்படி வேணாலும் ஏறுங்க. யோ, நான் நிஜ குதிரையை சொன்னேன். நான் பச்சை குதிரையாக்கும் நினைச்சேன். சின்ன பிள்ளையில விளையாண்டது, உங்களோட ஒரு தடவை விளையாடலாம்னு பார்த்தேன். அதை விடுங்க, நீங்க குதிரையில போனா எங்களால பாதுகாக்கிறது ரொம்ப சிரமமா இருக்குமே. நானும் நான் குதிரை சவாரி பண்ணி ஆகணும். கான்ஸ்டபிள் குதிரை ஓடுங்கய்யா, ஓடுங்கய்யா. தம்பி சார், சார் கொஞ்சம் பைய போங்க, எங்களால ஓட முடியல. ஏயா இவ்வளவு பெரிய குதிரையை கொடுத்தீங்க, ஒரு குட்டி குதிரை கொடுக்கூடாதா? ஓடுங்கய்யா. சார், உங்களுக்கு எங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஏன்? நாங்க பெரிய ஆளுங்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு கொடுப்போம். ஏன்? அவங்க உயிர் தான் உயிர், மத்தவங்க உயிர் எல்லாம் உயிர் இல்லையா? எனக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னா நான் எழுதி தர மாட்டேன். கரெக்ட், இவர் சொல்றது கரெக்ட் தான். ஆமாமா, இவர் கொலை பண்ண வந்ததை பார்த்ததா சொல்ற நீங்க? எழுதி கொடுக்க முடியாதுன்னு சொல்றது சட்டப்படி தப்பு. சரி, இவர் கொலை பண்ண வந்ததை நான் பார்க்கவே இல்ல, இப்ப என்ன பண்ணுவீங்க? கரெக்ட், தட் இஸ் எ பாயிண்ட். உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு பயந்தோ, என் உயிருக்கு பயந்தோ, இல்ல மந்திரிக்கு பயந்தோ நான் இப்படி சொல்லல. என்ன எழுதி கொடுத்தாலும் இவன் மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இவனுக்கு நான் தான் தண்டனை கொடுப்பேன், இவனை உயிரோட விட மாட்டேன். இவன் வெளியே வரனால்தான் இவனோட கடைசி நாள்.